சிதம்பர நடராஜ சுவாமி பரிபூர்ணம் அலங்கரித்தாலும் அனைத்து அடியார்களுடைய கைங்கரியத்தினாலே நமது ஆலய திருப்பணி சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது ஆலய திருப்பணி உண்மையாவே எங்கேயோ காணாத அளவுக்கு நமது ராஜகோபுர திருப்பணி என்பது நமது கிராமத்தில் அல்ல மக்களுடைய கிராம மக்களுடைய அலுவலகத்தோடு ஒத்துழைப்போடு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலே பிரார்த்தனையிலே பெரிய பிரார்த்தனை என்பது கூட்டு பிரார்த்தனை. அதாவது எல்லாருக்குமே நம்ம வந்து மனசுல ஆளுக்கு ஒரு ஒரு பிரார்த்தனைகள் இருக்கும், ஆளுக்கு ஒரு ஒரு சங்கடங்கள் இருக்கும். அப்ப இன்னைய தினத்துல நம்ம எல்லாரும் இந்த ஆருத்ரா நட்சத்திரத்துல சுவாமியை நம்ம இப்ப தரிசனம் பண்ண போறோம். அதுக்கு முன்பா அந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த முதல்ல பிரார்த்தனை என்பது என்ன அப்படின்னா, லோகத்துல எல்லாரும் சௌரியமா இருக்கணும், நோய் நொடிகள் இல்லாம சௌரியமா இருக்கணும், லோகத்துல தன தானியங்கள் எல்லாம் செழிப்பா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இன்றைய தினத்துல ஆருத்ரா நட்சத்திரத்துல சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கணும் எல்லாரும் சேர்ந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, அந்த சுவாமியோட அனுகிரகத்துலதான் நமது ஆலய திருப்பணி சீரும் சிறப்புமா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுமாரி அந்த சுவாமி கிட்ட எல்லாருமே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் அப்படி என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் இதே ஆருத்ரா தரிசனத்துல இந்த ராஜகோபுரமானது அனைத்து அடியாருடைய கைங்கரியம், அதாவது ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அந்த சுவாமிக்கு வந்து மனசரீரமா சுவாமி வாங்கிக்குவார், 10 ரூபாய் கொடுத்தாலும் அந்த சுவாமி மனசரீரமா வாங்கிக்குவார், 100 ரூபாய் கொடுத்தாலும் சுவாமி மனசரீரமா வாங்கிக்குவார். இந்த 300 கிராமத்துல நமது எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த 44 வருடங்கள் சென்று இந்த ஆலய திருப்பணி நடக்குது அப்படின்னா சுவாமியோட ஒரு பெரும் கருணை. அதனால அல்லடுத்து அடியாரர்களுடைய கைங்கரியமும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, எல்லாருமே அடியார்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க, கிராம மக்கள் ஒத்துழைப்போட அனைத்து அடியாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனா இன்னும் நமக்கு இந்த நிதி பற்றாக்குறை என்பது பெரிய ஒரு, ஆனா சுவாமியோட அனுகிரகத்துல இன்னைக்கும் ஒருத்தர் ஒருத்தருலாம் யாருன்னா சுவாமி அனுப்பிச்சுட்டு தான் இருக்கார். அதேமாரி அடியார்கள் அனைத்து அடியார்களும் இந்த திருப்பணியில கலந்து, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சுவாமியே நாட்டியம் ஆடியதாக புராணம், சிதம்பரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல சுவாமியே நாட்டிய நடனம் ஆடியதாக புராணம், குலோத்தங்க சோழனுக்கு காட்சி கொடுத்ததாக புராணம். அதனால சிதம்பருக்கு அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுவாமி இந்த இடத்துல மட்டும்தான் திருப்பி வடிவார். அதனால இன்றைய தினத்துல நம்ம எல்லாரும் அந்த கூட்டு பிரார்த்தனையை அந்த சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்த வருஷத்துல அந்த பாவுகள் போட்டு 7 நிலை கோபுரம் அடுக்கி அந்த சுவாமிக்கு நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கணும். அதனால இந்த விண்ணப்பம் வைக்கக்குள்ள அனைத்து அடியாருடைய கைங்கரியமும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசரீரமா பிரார்த்தனை பண்ணிக்கணும் எல்லாரும். திருச்சிற்றம்பலம் ஆனந்தாதீதம் என் சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் திருச்சிற்றம்பலம் கருணை வெள்ளமே வந்து முந்தினில் மலர்கொள் தாளினை வேறிலாப்பத பரிசு பெற்றனில் மெய்மை அன்பருள் மெய்மை மேவினார் மானுடம் ஆக நோக்கியோ கீரிலாத நின்றி உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே மையிலங்கின
கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்ட பின் மழை கையிலங்கு பொன் கிண்ணமென்றலால் அரிய என்றுனை கருதுகின்றிலே மெய்யிலங்கு வெண் நீற்று மேனியாய் மெய்மை அன்பரும் மெய்மை மேவினார் பொய்யிலங்கனை புகுத விட்டு நீ போவதோ சொல்லாய் பொருத்தமாவதே நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு என்னை இருத்தினாய் முறையோ என் எம்பிரார் பம்பனேன் வினைக்கு இறுதியில்லையே இல்லை நின் கழற்கு அன்பதென் கணே எம்பிரார் ஏது கொண்டு நான் ஏது செய்யினோ வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவோ மறுவில் வாணனே பாடநாடரும் அரியோநாதனே மறையில் நீரும் தொடரோ நாதனே ஏனை நாடரும் தெரியோ நாதனே என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா வச்சு வாங்குவாய் வஞ்சக பெறும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடையநாதனே நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடையநாதனே உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றனக்கு ஆவதொன்றினே உடையனோ பணி போற்றி உம்பரார் கம்பராபரா போ
போற்றி யாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெறும் கருணையாளனே போற்றி என்னை நில் அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்த மாயினாய் போற்றி அப்பனே அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூருதே ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாயுனை பருக நின்றதோ வைப்பனே எனை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே மன்னையம்பிரான் வருக என்னை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினோ எம்பிரான் வருக என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்றனான் பிள்ளையம்பிரான் வருக என்னை கைகழற்க நண்பாய் என் நாவினால் பண்ணையம்பிரான் வருக பாவநாசனின் சீர்கள் பாடவே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடிணைந்து நைந்து உருகினுக்கு நேக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் கடல் போதுனாயினே கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு கூடுணிக்கனை போற்றி பொய்யலா கீழ வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றினில் மெய்யர் மெய்யனே 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 திருச்சம்
வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் பொய்க்கு ஆகாதென்றுங்கள் வைத்தார். இத்தைக்கு ஆனார் எல்லாரும் வந்துவும் தாள் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவா என்னான் செய்கேன் பேசாயே. பேசப்பட்டேனில் அடியாரில் திருநீரே, பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்றே. ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதா, ஆசைப்பட்டேன் ஆட்பட்டு உன்னடியேனே. அடியே நல்லேன் கொல்லோ தானெனையாட்கொண்டிலை கொல்லோ. அடியாரானார் எல்லாரும் வந்து உன்னால் சேர்ந்தார். செடிதேருடலும் இது நிக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா. கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே, காணுமாறு காணேன் உன்னை அன்னால் கண்டேனோ. பானே பேசி எந்தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி. ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தாதத்தே போயினே, ஏழானில்ல நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. பானே நோக்கி உமையால் பங்கா மறையீரறியா மறையோனே.
தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் போனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர் குருக போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லாவண்ணும் பெற்றேன் யார் அறவேணை சேர்ந்த அடியார் மற்றொன்றறியாதா சிறவே செய்து வழி வந்த சிவனே நின்றால் சேர்ந்தாரே தாராயுடையாய் அடியேற்கு உன் தாள் இணையன்பு பேரா உலகம் புக்காரடியார் புறமே போந்தேன் யார் ஊராமிழைக்க புருட்டாமிழைத்திங்கு உன் தாளினை அன்புக்கு ஆராடியே நயலே மயல் கொண்டு அழுகேனே அழுகே நின்பால் அன்பா மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அண்ணார் பின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே பணிவார் பிணித்தீர்த்து அருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம்